Hi, welcome back to my channel. Emmy's Parable. நான் தான் எம்மி. ஸோ என்ன இந்த செட்டப்பில் எப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ கொடுக்க போகிறேன். அம்மா மட்டும் பண்ணுற மாதிரி, அதாவது ட்ரை ஃபுட் கலர் சேலஞ்ச், 24 hours பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, நான் தான் போய் சொல்லி அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்ல போகிறேன். ஸோ அம்மாவுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லஞ்சில் வந்து என்ன பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலர் சட்னி இது என்ன? இன்னைக்கு புதுசாக இருக்குது, கலர் கலராக ஒயிட், ஆரஞ்ச், ஒயிட், கிரீன், வாட். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா நீங்க ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போறீங்க. ஓகே. 24 hours வந்து ஒயிட், கிரீன், ஆரஞ்சு கலர்ல நீங்க சாப்பிட போறீங்க. சோ மார்னிங் டிஃபன் இது, சாப்பிடுங்க. சாப்பிடுறே எல்லா ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம். ஆகார சாண்டர் தந்ததுக்காக ஒயிட் கொஞ்சம் ஆரஞ்சு ஈஸியா இருக்கு நினைக்காதீங்க, என்ன வேணா நான் கொடுப்பேன். என்ன கொடுத்தாலும் நீங்க சாப்பிடணும். வெரி நைஸ். ஒயிட் சட்னி, வெரி நைஸ். கருவேப்பிலை தோயில் அரைச்சிட்டாங்களோ? என்ன தோயில் கண்டு? அம்மா சூப்பர், அது நல்லா சாப்பிட்டு என்ன சட்னி சொல்லுங்க. புதினா? புதினா, புதினா கொஞ்சோண்டு வச்சுட்டு. புதினா உடம்புக்கு நல்லது, முடி வளருமா? சாப்பிடுங்க. முடி வளர்றது டேஸ்ட் வேண்டாமா? சேலஞ்சில் உங்களுக்கு டேஸ்ட் கொடுப்பாங்களோ. சரி, காலையில் ஆரம்பிக்கும் போது அழகாக ஆரம்பிக்கணுமேன்ட்டு கொண்டு வந்தது. சூப்பர், சாப்பிடுங்க. பிளேட் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் சாப்பிட வரைக்கும் வீடியோ எடுப்பியா? சாப்பிடுங்கம்மா. ஒரு பாட்டு வந்துச்சு காலையில, மறந்துச்சு. எனக்கு எல்லா சட்னியோட இந்த சட்னி ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு. ரெடி? 1, 2, 3 இதோட முடிச்சுக்கலாம். இந்த இட்லி சாப்பிட்டீங்கன்னா கலர்ஃபுல்லான இட்லி, இது டேஸ்ட். வேணாம் 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 வேணாம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருச்சு, லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம். சேலஞ்சு வந்துச்சுன்னா எதிராலும் அவங்க ட்ரை பண்ணி சாப்பிட்ருவாங்க. ஸோ ஓகே, சேலஞ்சில் கூட தந்தா. ஓகே, இப்போ வந்து நம்ம லஞ்சில் பார்க்கலாம். மார்னிங் டிஃபன் ஓவர், நம்ம லஞ்சில் பார்க்கலாம். சேலஞ்சுனால எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம்னு சொல்கிறாங்க, பட் அதனாலே நம்ம டிஃபிகல்ட் டிஃபிகல்ட் டிஃபிகல்ட்டாக கொடுக்குவோம். ஃபஸ்ட்டு லஞ்சில் பார்க்கலாம். கட்டா, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மதிய லஞ்ச் ரெடி ஆயிட்டு, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறேன். பாருங்கள், கலர் கலரான சாப்பாடுங்கிறது நம்ம தேசிய கொடி மாதிரி நமக்கு இன்றைக்கி சாப்பாடு. ஏன்னா சுதந்திர தினம், சுதந்திர தினத்துக்கு சுதந்திரமாக கலராக நான் சாப்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் சாப்பிட்றேன். எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கா? அடுத்தது கிரீன் கலர் புதினா சாப்பாடு, உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அடுத்து ஒயிட், பாருங்க, ஒயிட் சாப்பாடு சாப்பிட போகிறேன். தயிர் சாதம் நமக்கு நல்ல சூட்டை தணிக்கக்கூடிய சாப்பாடு. இந்த சுதந்திர தின விழா ஆண்டில் உங்களுக்கு சாப்பாடு, சுதந்திர தின விழா
இப்போ டின்னர் டைம். மார்னிங் வந்து அம்மா பிடிச்ச இட்லி சாப்பிட்டாச்சு, லஞ்சுக்கும் வந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. பட் டின்னருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நூடுல்ஸ் ஆரஞ்சு கலரில், அதுக்கப்புறம் சுட சுட இருக்குது, அப்புறம் ஒயிட் சாக்லேட் நிறைய வைக்கல, பட் அது ஒன்று சாப்பிட்றதே பெரிய விஷயம், மூணு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரெட்டில் வந்து இந்த புதினா சட்னி. டின்னரில் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தோணுது, பார்க்கலாம். பட்டரா என்ன சந்தோஷத்தை காணும். Hey, that's pretty good. சாப்பிடுங்க. மனசார சிரிச்ச மாதிரி தெரியலையா? போத்துருவீங்க தானே? சேலஞ்சுனா என்னப்போ? சேலஞ்சுனா ஒரு வாரி வச்சுட்டு விட்டுருவோம். ஊர் உலகத்துல இந்த மாதிரி சேலஞ்சுக்கு யாரும் கொண்டு வரலப்பா. உள்ள சாப்பிட லேட் ஆகும். பரவாயில்ல, ப்ராப்ளமே இல்லை. கடைசியில நான் வந்து சொல்லும் போது எங்க அம்மா சாப்பிட்டு முடிக்கலன்னு சொல்லிடுறேன், எனக்கே கொமட்டுது. காலைல அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்க. வாவ், வெரி நைஸ் பிரெட் சட்னி. இது வந்து காலை இந்த பிரெட்டில் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டாரணும், வெறும் சட்னி வச்சு அப்படி இருக்கும். அது என்ன கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஒயிட் கலர் மோந்து போகக்கூடாதுமா, சாப்பிடணும். அது குக் பண்ணும் போது பண்ணுறது சாப்பிட்டுட்டு ஒயிட் சாப்பிடலாம் என்ன நியாயம்? நீ வந்து வின் பண்ணணும்ட்டுலாம் இதை தரக்கூடாது. பிடிக்கிறத வச்சு சாப்பிடுன்னு சொன்னா பிடிக்காதுன்னா ஒரு, அதாவது உடல் இருக்குது இப்போதைக்கு, இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? ரப்பர் உள்ள போய். அது ரப்பர் யாராவது கொடுப்பாங்களாமா? அது ஒயிட் சாக்லேட். சரியா? ஹாய், மறுபடியும் மூணாவது சேலஞ்சில் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டேன்னா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டுட்டேன், சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு நான் வந்து கொடுத்தது வேற பிளேட்டு, எடுக்கிறது வேற பிளேட்டுமா? சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டு சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவேன். வின் பண்ணுறது நான் தான் வின்னர். நான் சும்மா சொல்லுவேன். சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவேன். இது ரப்பரா? இது எது ஓவா? இது வேணாமா? இது இட்லி வேணுமா? காலையில் கொடுத்ததே வேணும்னு கேட்குறாங்க. சோ கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த மூணு வேளையும் ஒரே விதமா இல்லாம பல விதமானது சாப்பிடுறதுனால சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதனால நான் தான் வின்னர். டேட்டை ஃபுல்லா வச்சுக்கிட்டு வின்னர்ன்றீங்களே, பாதி கூட காலி ஆகல. பாதிதான் ஃபுல்லா வச்சிருந்தா. எங்க அம்மாக்கு நாலு பீஸ் வச்சிருந்தா. எனக்கு இந்த எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா?
உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடியே நான் காமிச்சிட்டு எத்தனை அது வந்து மடக்கி மடக்கி வச்சிருந்தா சரி போதும் எங்க அம்மா தோத்துட்டாங்க தோக்கல அந்த சேலஞ்ச் கிவ் அப் பண்ணிட்டாங்க கிவ் அப் பண்ணல புதுசா சேலஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு கை வலிக்குது அதனால என்னால பேச முடியல நான் பை எனக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சு வயிறு நினைச்சிச்சு இதை கொஞ்சம் மெது மெதுவாக சாப்பிட்டு ஃபுல் வீடியோ பயப்பட போறாங்க க்ளோஸ் அப் வேணப்போ ஓ மை காட் ஓகே பாய் ஹலோ பிரைஸ் லார் உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில என்னுடைய துணைவியார் கலர் கலரா சாப்பிட்றத நீங்க பார்த்துருப்பீங்க இதுல இருந்து நான் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அதுவே போதுமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறைவன் நம் எல்லாருக்கும் உணவளித்திருக்கிறார் மூன்று வேளை சாப்பிடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல சாப்பிட்டது உண்றது ஜீரணமாவதற்கு ஆண்டவர் சக்தி அளித்திருக்கிறார் நீங்கள் இறைவனை நம்புகிறவர்களா இருக்கலாம் நம்பாதவர்களா இருக்கலாம் அத்தனை பேருக்கும் உணவளித்து உணவு ஜீரணமாவதற்கு ஆண்டவர் அந்த ஜீரண சுரப்பிகளை தந்திருக்கிறாரே அதற்கே நாம் நன்றி சொல்லணும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல நம்பிக்கையற்றவர்களுக்கும் அவர் இந்த அற்புதங்களை செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறார் ஏனென்றால் அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல குடிகளையும் உருவாக்குறவர் அந்த உருவாக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு இறைவன் எல்லாவற்றையும் பூரணமாய் தந்திருக்கிறார் ஆதலால் என் அன்புக்குரியவர்களே இந்த கொள்ளை நோயின் காலத்தில் மக்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது பொருள் சேர்க்க வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் கோடிக்கணக்காய் பணத்தை வார வேண்டும் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இந்த சுதந்திர தின நாளன்று உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று மன ரம்யமாய் வாழுங்கள் பைபிள் சொல்லுகிறது மனரம்யம் நித்திய விருந்து உங்கள் இருப்பது போதும் என்று மனரம்யமாய் வாழுங்கள் சுகமாய் இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பை பை